மருத்துவ படிப்பில் அரசு பள்ளி மாணவர்களுக்கு உள் இடஒதுக்கீடு வழங்குவது தொடர்பாக ஓய்வு பெற்ற நீதிபதி கலையரசன் தலைமையிலான குழு அறிக்கையை சமர்ப்பித்தது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் நந்தினியிடம் கேட்கலாம். வணக்கம் நந்தினி, தற்போதைய தகவல்களை பதிவு செய்யுங்க. வணக்கம் கோபி. நீட் தேர்வில் அரசு பள்ளி மாணவர்களுக்கு உள் இடஒதுக்கீடு எவ்வளவு என்பது பற்றி ஆராய அமைக்கப்பட்ட ஓய்வு பெற்ற நீதிபதி கலையரசன் தலைமையிலான குழு சென்னை தலைமைச் செயலகத்தில் தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமியிடம் அறிக்கை தாக்கல் செய்திருக்கின்றனர். அதாவது எம்பிபிஎஸ் பிடிஎஸ் உள்ளிட்ட மருத்துவ படிப்புகளில் சேர நடத்தப்படும் நீட் தேர்வில் தேர்ச்சி பெற்று மருத்துவ படிப்புகளில் சேரக்கூடிய அரசு பள்ளி மாணவர்களின் எண்ணிக்கையை பொறுத்தவரையில் மிகவும் குறைந்த அளவில் இருந்து வருகிறது. இதனை கருத்தில் கொண்டு மருத்துவ படிப்பில் அரசு பள்ளி மாணவர்களுக்கு உள் இடஒதுக்கீடு வழங்க தமிழக அரசு முடிவு செய்தது. அரசு பள்ளி மாணவர்களுக்கு எத்தனை சதவீத உள் இடஒதுக்கீடு வழங்கலாம் என்பது குறித்து ஆராய்ந்து அரசுக்கு பரிந்துரைக்க ஓய்வு பெற்ற நீதிபதி கலையரசன் தலைமையிலான குழுவை அமைத்து தமிழக அரசு கடந்த மார்ச் மாதம் 21ஆம் தேதி உத்தரவிட்டிருந்தது. கலையரசன் தலைமையில் சுகாதாரத்துறை, பள்ளிக்கல்வித்துறை, நீதித்துறை செயலாளர்கள், வேலூர் திருவள்ளூர் பல்கலைக்கழகத்தின் முன்னாள் துணைவேந்தர் ஏ ஜோதிமுருகன், கோவை மருத்துவ மையம் மற்றும் மருத்துவமனையின் தலைவர் ஜி பழனிசாமி, மருத்துவ கல்வி இயக்குனர் ஆகியோர் அடங்கிய குழு கடந்த மார்ச் மாதம் 23ஆம் தேதி முதல் இன்று வரை பலமுறை கூடி தீர ஆராய்ந்து இடஒதுக்கீடு தொடர்பான அறிக்கையை தயார் செய்திருக்கின்றனர். இடஒதுக்கீடு தொடர்பான அறிக்கையை இன்று சென்னை தலைமைச் செயலகத்தில் தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமியிடம் ஓய்வு பெற்ற நீதிபதி கலையரசன் தலைமையிலான குழு தாக்கல் செய்திருந்தனர். கலையரசன் குழு சமர்ப்பித்த இந்த அறிக்கையின் அடிப்படையில் தான் தமிழக அரசு நீட் தேர்வில் அரசு பள்ளி மாணவர்களுக்கு எத்தனை சதவீத உள் இடஒதுக்கீடு வழங்குவது என்பது பற்றி அதிகாரப்பூர்வ அறிவிப்பானது ஓரிரு தினங்களில் வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த நீட் தேர்வை பொறுத்தவரையில் அரசு பள்ளி மாணவர்களுக்கு உள் இடஒதுக்கீடு வழங்குவது தொடர்பான பல்வேறு சர்ச்சைகள் இருந்தன. இந்த நிலையில் மேலும் குறைவான அளவு மாணவர்களை, அதாவது அரசு பள்ளி மாணவர்கள் தான் நீட் தேர்வில் தேர்ச்சி பெறுகிறார்கள் எனவும் ஒரு சர்ச்சை இருந்தது. இந்த நிலையில் இதனை ஆராய்ந்து அறிக்கை சமர்ப்பிக்க ஓய்வு பெற்ற நீதிபதி கலையரசன் தலைமையிலான குழுவை தமிழக அரசு அமைத்தது. அந்த குழு இன்று முதன்முறையாக தமிழக முதலமைச்சரிடம் தனது அறிக்கையை சமர்ப்பித்திருக்கிறது. இந்த அறிக்கையின் அடிப்படையில் தான் தமிழக அரசு நீட் தேர்வில் அரசு பள்ளி மாணவர்களுக்கு எத்தனை சதவீத உள் இடஒதுக்கீடு வழங்குவது என்பது குறித்து பற்றி அதிகாரப்பூர்வமாக ஆராய்ந்து அது குறித்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பானது வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது கோபி.